எல்லை பகுதிகள் தொடர்பான விவகாரத்தில் 1959 மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி நடந்து வருவதாக சீனா தெரிவித்தது இந்தியா நிராகரித்துள்ளது. கிழக்கு லடாக் எல்லைப் பகுதிகளில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே சுமார் 5 மாதங்களாக மோதல் போக்கு நிலவுகிறது. இந்நிலையில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர், எல்லை விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த 1959 கையெழுத்தான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சீனா செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த சூழலில் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா புதுதில்லியில் செய்தியாளரிடம் பேசுகையில், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த 1959 மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வகுக்கப்பட்டதாக கூறப்படும் எல்லையை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது என்றார். இந்த சீனாவிடம் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டை சீனா நன்கு அறியும் எனவும், எல்லை பிரச்சினைக்கு அமைதியான முறையில் சுமூக தீர்வு காண்பதற்காக 1993, 1996, 2005 ஆகிய ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின என்றும் அவர் குறிப்பிட்டார். அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் செயல்பட வேண்டுமென இரு நாடுகளும் ஏற்கனவே பலமுறை உறுதியெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்தகைய சூழலில் 1959 ஒப்பந்தத்தின்படி செயல்படுகிறோம் என்று சீனா கூறுவதை ஏற்க முடியாது என்றும், எல்லைப் பகுதிகளில் இயல்பு நிலையை மாற்றும் வகையிலான அத்துமீறல்களில் சீன ராணுவம் தான் ஈடுபடுவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இடையே கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதும் இருதரப்பு ஒப்பந்தங்களை முறையாக கடைபிடிப்பதற்கு சீனா ஒப்புக்கொண்டிருப்பதாக அவர் கூறினார். எனவே இந்தியா ஏற்றுக்கொள்ளாத ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயல்படுவதாக கூறியுள்ள நிலைப்பாட்டை சீனா மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். எல்லை விவகாரத்திற்கு தீர்வு காண்பது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ள ஒப்பந்தங்களின் அடிப்படையில் சீனா செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.